எல்லாருக்குமே வந்து வணக்கம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வருஷத்தோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வருஷத்தோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் போஸ்ட் ரீவைண்ட் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து பார்த்தோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சீரியல் மற்றும் சினிமா பற்றி மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து வளர்ந்துட்டு வர ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கிறதுனால இந்த வீடியோவில் வந்து டாப் 10 ஆஸ்பெக்ட் யூடியூபர்ஸ் யார் யார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்களோட இன்கம் வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு 1000 வியூஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா $1 தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அப்படி கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்படி கிடைக்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் லாங்காக இருக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த வீடியோவை வந்து நிறைய பேர் பார்த்துருக்கணும். பட் நான் சொல்ல போகிற 10 யூடியூபர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வீடியோ வந்து சராசரியாக 10 மினிட்ஸ் லாங்கானது தான் அவங்க வந்து 1000 வியூஸ்க்கு வந்து $1 மேலேயே வந்து சம்பாதிப்பாங்க. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற அமௌண்ட் எல்லாமே வந்து ரொம்ப லீஸ்டான அமௌண்ட் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 வந்து 10வது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எருமசாணி டீம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 210,000 வந்து சம்பாதிச்சுட்டு வராங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரீசெண்ட் டைம்ஸ் எடுத்த அனாலிட்டிக். ஸோ இனி வரப்போகிற மாதங்களில் இது அதிகரிக்கலாம். ஸோ அவங்க ரெகுலராக வீடியோ போடுறதை கொடுத்து இது வந்து அதிகரிக்கும். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 9வது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிரசாந்த். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் மூலமாக மட்டுமே மாதம் ஒரு 3 லட்சம் சம்பாதிச்சுட்டு வராது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் யூடியூப் ஆட் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தனியாக வந்து நிறைய ஆட்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாரு. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பிரபலமான படங்கள் வரும்போது அவருடைய வியூஸ் எல்லாமே அதிகரிக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிரசாந்த் இதை விட அதிகமாக வந்து சம்பாதிக்கிறது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஓவரால் இன்கம் எடுத்து பார்த்தா அவர் நிச்சயம் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து டாப் 1 வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வந்து 8வது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்கர்ஸ் ஹரிபாஸ்கர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஆட்ஸ் மூலமாக மட்டுமே 3,15,000 வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் டாப் 10 7வது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ சட்டை மாறன். ஸோ ப்ளூ சட்டை மாறன் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வீடியோ போடாமலே அவருடைய ரெகுலர் வியூஸ் வச்சு மட்டுமே மாதம் 6,30,000 வந்து சம்பாதிச்சுட்டு வராரு. ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அவர் தலைய ப்ராடக்டை வந்து அவர் ஸ்பான்சர் பண்ணுறாரு. ஒரு சில வீடியோஸ் அவர் போடும்போது வந்து ட்ரெண்டிங்லேயும் வருது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயம் வந்து ப்ளூ சட்டை மாறன் ஓவரால் இன்கம் வச்சு பார்க்கும்போது அவரும் வந்து பார்த்தீங்கன்னா top 1 வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 6வது இடத்துல இருக்கிறது வந்து பரிதாபங்கள். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 840,000 ஆட்ஸ் மூலமாக மட்டும் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து டாப் 10 5வது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஷிப் டீம். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பான்சர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் மூலமாக மட்டுமே மாதம் 10 லட்சம் வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து டாப் 10 4வது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நக்கலைட்ஸ். நக்கலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஆட்ஸ் மூலமாக 1,10,50,000 வந்து சம்பாதிக்கக்கூடிய நிலைமை வந்து காணப்படுது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 3வது இடத்துல இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிச்ச மைக் செட் ஸ்ரீராம் டீம். ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 10,50,000 வந்து ஆட்ஸ் மூலமாக சம்பாதிக்கிறாரு. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு நண்பர்களும் நிறைய ஸ்பான்சர் ஆட்ஸ்லாம் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் சேர்த்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நிச்சயம் வந்து இன்னும் கூடும். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 2வது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூபுடைய வளர்ந்து வரும் கதாநாயகர் மதன் கௌரி. ஸோ மதன் கௌரி வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு நாளைக்கு 7,50,000 வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வருது. ஸோ அதன் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது மதன் கௌரி வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் கூகுள் ஆட்ஸை மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வச்சுருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மாதம் அவர் வந்து 15 லட்சம் குறையாமல் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. ஸோ நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வீடியோ கவுண்ட்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகிறதுனால இந்த இன்கம் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டாப் 10 வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிட் மிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு சேனல். ஸோ இதை நடத்துறது வந்து மாயா அப்படிங்கிற ஒரு நம்பர். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சேனலில் வந்து ஃப்ரான்ச்சைஸே பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமான யூடியூப் சேனல்ஸ் வந்து இவங்க ரன் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக அதெல்லாமே வந்து கல்குலேட் பண்ணி பார்க்கும்போது இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 16 லட்சம் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக இவங்க 10 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே யூடியூப்ல வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ராங்காக ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுனால இவங்க 10 பேரையும் வந்து ரொம்ப கூட்டம். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டட் சேனல்ஸ் கூட இருக்கு. ஸோ நியூஸ் வந்து தமிழ் இந்த மாதிரியான பெரிய பெரிய சேனல்ஸ் இருக்கு. பட் அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட். பட் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் யூடியூபர். ஸோ இதை தவிர வந்து உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் சொன்ன டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே ரீசெண்ட் மாதங்களில் கல்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாதத்துலையுமே வந்து இது ஏறுதும் குறையுது நடக்கும். ஸோ அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10th பொசிஷன் இருக்கவங்க வந்து டாப்ல வந்து இருப்பாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலுமே இந்த 10 பேர் உங்களுடைய ஃபேமஸ் யூடியூபர் யார் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தமைக்கு நன்றி.